Hi guys, welcome back to my channel. Now unga panamika ellarum eppadi irukinga? Hope you all doing good. இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து ஒரு ஃபேஷியல் தான் பார்க்க போகிறோம். எஸ், காஃபி ஃபேஷியல். இந்த ஃபேஷியல் நீங்கள் பண்ணுறது மூலிமா உங்களோட ஸ்கின் வந்து நல்லா பிரைட் ஆகும், நல்லா ரேடியண்ட்டாகவும் உங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆகி கொடுக்கும். ஸோ இந்த ஃபேஷியல் வந்து வீக்லி ட்வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம கிளென்சிங் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் காஃபி பவுடர் எடுத்துக்கலாம். தென் இது கூட நம்ம கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட கிளென்சர் ரெடி. காஃபி அண்ட் மில்க் கலந்து நம்ம வந்து ஃபேஸில் வந்து கிளென்ஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஃபேஸில் இருக்கிற டர்ட்டாக இருக்கட்டும், ஆயிலாக இருக்கட்டும், இதெல்லாமே உங்களுக்கு நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக காஃபி பவுடர் அண்ட் மில்க் கலந்து இப்போ நம்ம வந்து ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நம்மளோட ஃபேஸ் இப்போது கிளென்ஸ் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் நம்மளோட ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ண பிறகு காட்டன் எடுத்து நம்மளோட ஃபேஸை நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்க்ரப் பண்ணிடலாம். கொஞ்சம் நம்ம சுகர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக கோக்னட் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்க்ரப் ரெடி. சுகர், காஃபி பவுடர் அண்ட் கோக்னட் ஆயில் இந்த மூணுமே கலந்து நம்மளோட ஃபேஸில் வந்து ஸ்க்ரப் பண்ணுறது மூலிமா நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ்லாம் நல்லா ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மூணு விஷயங்களும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் காஃபி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறங்காட்டிக்கு நம்மளோட ஃபேஸை வந்து நல்ல ரேடியண்ட்டாகவும் நல்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின் கம்ப்ளெக்ஷன் வரைக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுக்காக இந்த மூணு விஷயங்களை ஆட் பண்ணி நம்மளோட ஃபேஸை வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃபேஷியலை வீக்லி ட்வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும். ஸ்கின் நல்லா உங்களுக்கு பிரைட்டன் பண்ணி கொடுக்குறக்கு இந்த காஃபி ஃபேஷியல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 2 மினிட்ஸ் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு காட்டனில் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபேஸ் மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக காஃபி பவுடரோட 1 டீஸ்பூன் ஆலோவேரா ஜெல் எடுத்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மசாஜ் க்ரீம் ரெடி. நான் வந்து குட் வைப்ஸோட ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு purple.com அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்ன ப்ராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி மசாஜ் பண்ணுறது மூலிமா நம்மளோட ஸ்கின்ல பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ தட் நம்மளோட ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காகவும் பிரைட்டாகவும் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் காஃபி பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் சப்புலாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் வந்து காஃபியில் உங்களுக்கு நிறைய ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ் இருக்கிறங்காட்டிக்கு நம்ம ஃபேஸில் வரக்கூடிய ரிங்கிள்ஸை வந்து தடுக்கலாம். நல்லா ஒரு 20 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். கடைசியாக ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக காஃபி பவுடர் எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் ஹனி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக கடலை மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் கொண்டு வந்துக்கலாம். இப்போ நம்மளோட ஃபேஸ் பேக் ரெடி. இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல ஏற்பட்டிருக்க அந்த சன் டேனை நல்லா உங்களுக்கு ரிமூவ் பண்ணி உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ரேடியன்ட் கம்ப்ளெக்ஷன் கொடுக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுக்காக கடலை மாவு, காஃபி பவுடர், அதுக்கப்புறம் வந்து மில்க், ஹனி ஆட் பண்ணி நம்ம வந்து ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஹனி வந்து உங்களுக்கு நல்ல ஃபேஸை வந்து ஸ்மூத் பண்ணும், ஹைட்ரேட் பண்ணும். அதுக்கப்புறம் மில்கில் வந்து உங்களுக்கு லாக்டிக் ஆசிட் இருக்கிறங்காட்டிக்கு ஸ்கின்னை நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஃபேஷியலை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபேஷியல் நீங்கள் பண்ணுறப்ப கிளென்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்க்ரப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மசாஜ் பண்ணுறதா இருக்கட்டும், பேக் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், இந்த 4 வந்து உங்கள் கழுத்துக்கும் சேர்த்து நீங்கள் பண்ணுங்கள். பட் நான் இதை பண்ணலை, நீங்கள் வந்து மறக்காமல் வந்து கழுத்துக்கும் சேர்த்து பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து உங்களோட ஃபேஸில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு லூக் வார்ம் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அவ்வளோதான் இந்த ஃபேஷியல் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, 20 மினிட்ஸ் ஆயாச்சு, இப்போ நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ஃபேஷியல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஃபேஷியல்.
வீக்லி ட்வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்களோட ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய்.